ஹே கைஸ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஜானு. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் உனக்கு மட்டும் தாண்டி எபிசோட் 7 ஸ்டோரி பை பாப்பு. கிரிஷ் தூக்கத்தில் உளறிட்டு இருந்தான்ல, கிரிஷோட அம்மா அவனை கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு, அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம விக்கி தான். கிரிஷ் சொல்கிறான், மச்சான் விக்கி டே கிளம்பிட்டியா? கிரிஷ் எங்கடா? அட நாயே மறந்துட்டியா, இன்டர்வியூக்கு போகணும்ல? ஐயோ மறந்துட்டேன் மச்சான், இரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுறேன். ஓகே மச்சி. விக்கியும் கிரிஷும் இன்டர்வியூ கிளம்பிட்டாங்க. சரி வாங்க நம்ம ஹரி வீட்டுக்கு போகலாம். பிரியா காலையில் குளிச்சுட்டு கீழே போனால், வாம்மா இப்போ தான் எழுந்தியாம்மா, சாரி அத்தை இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இனி இப்படி ஆகாது. பரவாயில்ல பிரியா, இந்தா காஃபி குடி, அவனுக்கும் போய் கொடு. சரிங்க அத்தை. அத்தை மேகனா எங்க? சொல்ல மறந்துட்டேம்மா, அவள் காலையிலே கிளம்பி போயிட்டா. அவங்க அக்கா அவங்க அப்பாவும் அவங்க அக்காவும் கால் பண்ணாருன்னு கிளம்பிட்டாம்மா. ம், சரி அத்தை. பிரியா ரூமுக்கு போனால் அங்கே ஹரி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். டேய் எந்திரிடா எந்திரிடா, படுத்தாத. பிரியா அவனை நறுக்குன்னு கிள்ளி விட்டா. ஆ ஐயோ ஏண்டா கத்துற, கீழே அம்மாவுக்கு கேட்டுரு போகுது. நல்ல மரியாதை டி புருஷனுக்கு. டே உனக்கு இதே போதும், இல்லை இல்லை இதுவே அதிகம்தான். சரி சரி மரியாதையா, சீக்கிரம் கிளம்பு. எங்கே கிளம்பணும்? சீக்கிரம் கிளம்புடா, ரொம்ப பண்ணாத. சரி சரி மரியாதைலாம் வேணாம், அட்லீஸ்ட் மாமானாச்சும் கூப்பிடு. அதெல்லாம் முடியாது, போடா. லவ் பண்ணும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னல பிரியா, அதெல்லாம் எனக்கு தோணும் போது தாண்டா சொல்லுவேன். ஏய் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகணுண்டா. சரி போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டான். பிரியா ஹரியோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கீழே கிளம்பிட்டா. அவளும் ஹரி அப்புறம் கிளம்பிட்டான்னு பார்க்க போகிறா. ரூம்குள்ளே போனால் யாருமே இல்லை. ஏய் பொண்டாட்டி அழகாக இருக்கடி, ஐஸ் வச்சது போதும், வா போகலாம், நான் வரமாட்டேன் போடி. ஏண்டா நீ தான் என்னை கண்டுக்க மாட்டியே, ஏய் இம்சை பண்ணாமல் கிளம்பிடு. மேடம் மரியாதையாக பேசுங்க, இப்படி ராங்காக பேசுகிறதுலாம் மேரேஜுக்கு முன்னாடி. இப்போது அப்படின்னா டே ராஸ்கல் வாடா, மாமாவுக்கு ஒரு ஹக்கி கொடு, அப்போ தான் வருவேன். குரங்கு குரங்கு இப்பயாச்சும் வந்து தொலை. அவங்க மறு வீடு போயிட்டு 2 டேஸ் ஸ்டேரி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. கிரிஷும் விக்கிக்கும் ரெண்டு பேருக்குமே ஜாப் கிடைக்கல. ஆஃப்டர் 1 வீக் 1 ஃபைன் டே கிரிஷ் பைக்கில் போயிட்டுருக்கும் போது, எங்கே போகிறாங்களாம் கேட்கக்கூடாது சரியா. அப்போ சடனாக செம்ம மலை, கிருஷை பைக் நிறுத்திட்டு அங்கே இருந்த பஸ் ஸ்டாப் கீழே நின்றுட்டு இருந்தான். அப்போ ஒயிட் கலர் சுடியில் பிங்க் கலர் அம்ப்ரலா வச்சுட்டு ஒரு பொண்ணு செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருந்தா. கிருஷப்பா செம்ம அழகாக இருக்காளே, ஐயோ ஐயோ எங்கே இருந்துடி வர இவ்வளோ அழகாக இருக்க, சான்ஸே இல்லை அப்படின்னு வாயை பொழந்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு கிருஷை வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்தா. அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சுட்டு க்ராஸ் பண்ணிட்டு போயிருச்சு, என்ன இப்படி வாயை பொழந்து பார்க்குறான்னு. ஏ மைதா மாவு அப்படின்னு கத்திட்டு இருந்தான். எல்லாரும் திரும்பி பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிச்சா, நம்ம மேகனா தான். மேகனா எருமை எருமை அறிவு இருக்கா, பைத்தியம் இப்படியா கத்துவ, குரங்கு பைத்தியம் பைத்தியம். இவ கத்திட்டு இருக்கும்போதே அவன் கிட்ட வந்துட்டான். எவ்வளோ அழகாக பாடுற குட்டி, பைத்தியம் வாய் வலிக்க திரிட்டு இருக்கேன், நீ என்னடானா நீ திட்டுறது கூட எனக்கு பாடுற மாதிரி தான் இருக்குது. முதல்ல நீ கொஞ்சறதை நிறுத்துடா, மாமா மலையில் நினைறனே அம்ராலாக்குள்ளே கூப்பிடுவோன்னு இருக்கா, இரு நானே வரேன். அவள் குடைக்குள்ளே வந்துட்டான். எருமை எருமை அறிவு இருக்கா, இப்படி உள்ளே வந்திருக்க, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும், யாராச்சும் கேட்டால் மாமான்னு சொல். யூ 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 எஸ் டார்லிங், மீ மீ மீ, நான் வேணும்னா அவங்க கூடவே வந்துடுறேன். சீ போடா பொறுக்கி. அவள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டா. நம்ம கிருஷ்ணும் அங்கேயே அவள் போகிறத பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஐயோ ஐயோ செல்லம் போகாதடி, மாமா மனசு வலிக்குதுல்ல, இரு நானும் வரேன்னு அவள் பின்னாடியே போயிடான். ஐயோ இவன் வேற பின்னாடியே வரானே, ஏரியாவில் இருக்க பொண்ணு கண்ணெலாம் இவன் மேலே தான் விப்படப்போகுது. ஜானு மைண்ட் வாய்ஸ், ஏம்மா அம்மா அப்பாலாம் பார்த்துருவாங்கன்னு உனக்கு பயம் இல்லையாம்மா? ஏய் வெள்ளை பூசணிக்கா ரொம்ப குளிர்துடி, உன்னை யார் இப்படி பின்னாடி வர சொன்னது? ஆ உங்கள் ஏரியாவில் ஒரு சூப்பர் ஃபிகர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் தேடிட்டு வந்தேன். பொறுக்கி பொறுக்கி, உனக்கு என்னடி ப்ராப்ளம்? அதான் என்னை மாமான்னு ஒத்துக்க மாட்டறல,
அப்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அக்கா யாருக்கா அது? ஐயோ போச்சு போச்சு. சரி, அது யாருன்னு கெஸ் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். வித் லவ், ஜானு.